गुड मॉर्निंग चिल्ड्रन स्टैंडर्ड फाइव मैथमेटिक्स नाम इनके पाकपो अब 3D शेपो सिमेट्री अदावद मुपरिमाण वडिवंगलो समचिर तन्मय पत्ती नाम इनके पाकपो एबल टू एक्सप्लोर सिमेट्री इन फेमिलियर 3D शेप्स लाइक इन अल्फाबेट्स इंडिविजुअली अदावद सिमेट्री अब तमिल समचिर तन्मय समचीर तन्मे अबना नाम एंर आबजेक्ट टू ईक्वल पार्सा प्रोद अईजल एपड़ी सरी भाग अू हाफ नाम मैच पड़ोना एक्साटा मैच आगे नमक और मुल आब नमुक तुरकन अम्म सुना symmetry சமச்சீர் தன்மை அப்படினு சொல்லி சொல்றோம் for example if we cut an apple into two equal halves we observe that two parts are in symmetry அதாவது நமக்கு இங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு ஆப்பிள் ஒரு முழு ஆப்பிளை நாம எடுத்துக்கிறோம் அத நாம என்ன பண்றோம் ஈக்குவல் பார்ட்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இத பாருங்க இங்க ஒரு ஹாஃப் இருக்கு இங்க ஒரு ஹாஃப் இருக்கு இல்லையா 2 ஈக்குவல் ஹாஃபா என்ன பண்ணிருக்கோம் ஹாஃபா இந்த ஆப்பிள நாம கட் பண்ணி வச்சிருக்கோம் இது ரெண்டும் பாருங்க ஷேப்பும் ஈக்குவலா இருக்கு சைஸும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு நாம இத மறுபடியும் இந்த 2 ஹாஃபையும் நாம என்ன பண்றோம் மேட்ச் பண்ணனும் இது என்ன ஆகும் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகி நமக்கு திரும்பவும் அந்த ஆப்ஜெக்ட்டே முழு ஆப்பிளே நமக்கு என்ன ஆகும் கிடைச்சிரும் எப்படி இருக்கு ஷேப்பும் साइज ईक्वला मैच पड़ोना इप्ली एक्साटा मैच आगे उन्ुकोरी सरिया नाम सुल्रो समचीर तन्मै अबी सिमेट्री इज एन इम्पोर्टेंट जोमेट्रिकल कॉन्सेप्ट कॉमनली सी इन नेचर अंड इज यूज्ड इन एवरी फील्ड ऑफ अवर लाइफ सिमेट्री समचीर तन्मै अभी वडिवियल और मुख्य पगुदि इत नम्लोड एल्ला फील्डलयुम यूस आगुदु आर्टिस्ट ओवियर्गल मैन्युफैक्चरर्सना तयारिप्पालर्गल डिज़ाइनर्स वडिवियल निपुणर्गल आर्किटेक्ट्स कट्टडकले निपुणर इवंगे एल्लामे एल्लारुक्कुम द सिमेट्री ऐडिया यूस्फुल्ला इरुक्कु सिमेट्री रेफर्स टू द एक्साक्ट मैच इन शेप अंड साइज बिटवीन टू हाल्व्स ऑफ एन ऑब्जेक्ट अदावदु सिमेट्री अप्पडिना एन्नना ओरु ऑब्जेक्ट नाम टू हाफा प्रिचो अब अू हाफेपेजल ईक्वल नाम मैच पड़े आगण एक्साटा मैच आगण अभी अब्जेक्ट एपड़ी समचर तमो अब वेन वि फोल ए पिक्चर इन टू हाफ अंड इफ बोथ द हाफ मैच एक्साटली ईक्वल देन वि से दट पिक्चर इज सिमेट्रिकल அதாவது நாம இந்த மாதிரி பிக்சரை ஃபோல்ட் பண்ணோம்னா ஒண்ணுக்கொண்ண அதாவது அந்த 2 ஹால்ஃபும் என்ன ஆகணும் மேட்ச் ஆகணும் ஷேப்லயும் சைஸ்லயும் எப்படி இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் அப்படி இருந்துச்சுனா அந்த பிக்சர் சமச்சீர் தன்மையோட இருக்கு அப்படினு அர்த்தம் சரியா ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க தாஜ் மஹால் கொடுத்திருக்காங்க இல்லையா இந்த தாஜ் மஹாலை நாம இப்படி நேரா ஃபோல்ட் பண்ணோம் அப்படினா 2 ஹால்ஃப் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும் எக்ஸாக்ட்டா என்ன ஆகும் மேட்ச் ஆகும் இது ரெண்டும் சேஃப்லயும் சைஸ்லயும் ஈக்குவலா இருக்கும் அப்ப தாஜ் மஹால் வந்து என்னது சமச்சீர் தன்மையோட இருக்கு அடுத்து இங்க பாருங்க லீஃப் கொடுத்திருக்காங்க இல்லையா லீஃபை நம்ம ரெண்டா ஃபோல்ட் பண்ணோம் அப்படி அதை மடிச்சோம் அப்படினாக்க இந்த லீஃப் என்னது பாருங்க இது ஒரு ஹாஃப் இது ஒரு ஹாஃப் ரெண்டும் ஃபோல்ட் பண்ணோம்னா எப்படி இருக்கும் ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் இல்லையா அப்ப இது என்னது சிமெட்ரிக்கல் அதாவது சமச்சீர் தன்மையோட இருக்கு அடுத்து பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையும் நாம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணோம் அப்படினா இதோ எப்படி இருக்கு ஷேப்லயும் சைஸ்லயும் ஈக்குவலா இருக்கு சரியா அடுத்து ஆவுல் ஆவுலயும் இப்படி ஒரு லைன் டிரா பண்ணனா இது ரெண்டும் எப்படி இருக்கு சமச்சீர் தன்மையோட இருக்கு ஆவுலும் எப்படி இருக்கு சமச்சீர் அடுத்து இங்க ஒரு டாய் மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா இதுவும் எப்படி இருக்கு சமச்சீர் தன்மையோட இருக்கு சரியா சேஃப்லயும் சைஸ்லயும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படினா என்னன்னா சமச்சீர் கோடு சரியா லைன் ஆஃப் சிமெட்ரினா சமச்சீர் கோடு
when a line divides a given figure into two equal halves and it matches exactly, then we say that the figure is symmetrical about the line. This line is called the line of symmetry or axis of symmetry. சரியா? அதாவது கொடுத்திருக்க ஒரு படத்தை ஒரு லைன் ஈக்குவல் ஹாஃப்ஸா இரண்டு சரிபாதியா பிரிச்சுச்சு அப்படின்னா அந்த ரெண்டு ஹாஃப் என்ன பண்ணணும் எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சுன்னா அந்த லைனை தான் நாம என்னன்னு சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி சமச்சீர் கோடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைன் இஸ் கால்ட் த லைன் ஆஃப் சிமெட்ரி ஆர் ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி. அந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி அல்லது ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். லைன் ஆஃப் சிமெட்ரினா சமச்சீர் கோடு, ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னா சமச்சீர் அச்சு. சரியா? சமச்சீர் அச்சு. கொடுத்திருக்க ஃபிகார ஒரு லைன் இரண்டு சரி பாதியா பிரிச்சிச்சு அப்படின்னா அந்த லைனை தான் நம்ம என்ன சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி, சமச்சீர் கோடு இல்லைன்னா சமச்சீர் அச்சு, ஆக்சஸ் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஆப்பிளை வந்து பாருங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. சரியா? இதை நம்ம மேட்ச் பண்ணாலும் என்ன ஆகும், எக்ஸாக்டா மேட்ச் ஆகும். ஆப்பிளை நம்ம வந்து கிராஸாவோ வேற எந்த மாதிரியும் நம்ம இதை என்ன பண்ணலை, கட் பண்ணலை, ஒரே ஸ்ட்ரைட் லைன். இந்த ஸ்ட்ரைட் லைன் தான் இந்த ஆப்பிளை டூ ஈக்குவல் பார்ட்ஸாக என்ன பண்ணுது, கட் பண்ணுது இல்லையா? அப்போ இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி. அடுத்து நெக்ஸ்ட் இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதுவும் என்னது லைன் ஆஃப் சிமெட்ரி. ஒரு லைன் தான் இது எப்படி பிரிக்குது, ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்கிறது. அடுத்து பாருங்க பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் இது எப்படி பிரிக்குது, ஈக்குவல் பார்ட்ஸா பிரிக்குது. இதை தான் இந்த லைனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள். சரியா? இது என்னது ஸ்கொயர் இல்லையா? ஃபோர் லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. வி கேன் டிவைட் எ ஸ்கொயர் இன் ஃபோர் வேஸ் சிமெட்ரிக்கலி. ஸ்கொயரை வந்து நம்ம நான்கு வழிகளில் சமச்சீராக நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். பாருங்கள் இங்கே சிமெட்ரி லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஃபோர் இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் லைன் இருக்குது. பாருங்கள் இது வந்து என்னது ஸ்கொயர் இல்லையா? பாருங்கள் இதுலேயே ஃபோர் சிமெட்ரி லைன் தெரியும் உங்களுக்கு. ஒன் டூ த்ரீ ஃபோர். சரியா? ஸ்கொயருக்கு ஃபோர் சிமெட்ரி லைன் இருக்கு. அடுத்து பாருங்க இது என்னது ரெக்டாங்கிள் இல்லையா? டூ லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி. வி கேன் டிவைட் ஏ ரெக்டாங்கிள் இன் டூ வேஸ் சிமெட்ரிக்கலி. ரெக்டாங்கிளை வந்து நம்ம ரெண்டு வழியில் சமைச்சீராக நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். இது வந்து என்னது ரெக்டாங்கிள் இல்லையா? சிமெட்ரினாவே என்ன சொன்னோம், ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரெண்டாக பிரிக்கும்போது அதோட டூ ஹாஃப் எப்படி இருக்கணும், ஷேஃப்லையும் சைஸ்லையும் ஈக்குவலாக இருக்கணும்னு சொன்னோம். அதை நம்ம மேட்ச் பண்ணோன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகணும்னு சொன்னோம் இல்லையா? இப்போ பாருங்கள் இது ரெக்டாங்கிள் இல்லையா, இதை நான் டூ ஹாஃபாக பிரிக்கிறேன். அது பாருங்கள் இதோட ஷேஃபும் சைஸும் ஈக்குவலாக இருக்கும். இதை நான் மேட்ச் பண்ணனா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. சரி, அப்போ ரெக்டாங்கிளுக்கு டூ சிமெட்ரி லைன்ஸ் இருக்குது. சரியா? நாம இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.